வாழ்க வளமுடன். விநாயக சதுர்த்தி வரப்போகு, அதுக்கு வந்து எல்லோரும் கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஆசைப்படுவாங்க. கொழுக்கட்டை மாவு செய்யுது எப்படின்னு நான் காட்டித்தரேன். நான் அதுக்கு வந்து அரை கிலோ பச்சரிசி, அதாவது மாவு பச்சரிசி, அதுதான் நல்லா கனிசமாக இருக்கும், உங்களுக்கு நல்லா ஒயிட்டாகவும் இருக்கும். இந்த மாவு பச்சரிசின்னு கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். நான் அதில் வந்து அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன். நான் ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டேன். இப்போ நம்ம தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். இப்போ நான் அரிசியை ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிருக்கு. நம்ம தண்ணி எல்லாம் வடிகட்டிடலாம். கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. நம்ம இப்படி ஒரு ஆட்டை வச்சு கொஞ்சம் தண்ணியை வடிய வச்சிடலாம். வடிகட்டியில் வச்சாதான் கொஞ்சம் தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி இருக்கும். இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இப்படியே வச்சுருவோம். நம்ம சாதம் வடிக்கிற மாதிரி ஒரு தட்டத்தை போட்டு விட்டோன்னா தண்ணி எல்லாம் வடிஞ்சிரும். இந்த பாருங்கள், சுட்டு சுட்டாக தண்ணி வடியுது பாருங்கள். ஏன்னா தண்ணியே இருக்கக்கூடாது. நம்ம ஒரு காட்டன் துணியில் கொஞ்சம் அப்படியே பரத்தி வச்சிடலாம். ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படி ஒரு காட்டன் துணியில் போட்டு வச்சிடலாம். பச்சரிசி காஞ்சிட்டான்னு பார்ப்போம். காஞ்சது எப்படின்னா, இப்படி நீங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டு இப்படி போட்டு இப்படி உதறினீங்கன்னா கையில் ஒட்டி இருக்கக்கூடாது. ஈர அரிசியாக இருந்தாலும் நம்ம கையில் ஒட்டிடும். நல்லா காஞ்சிருச்சு. நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நான் மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், பொடிச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு சல்லடையில் அரிச்சிக்கலாம். உங்களுக்கு ஈர அரிசி ஈர மாவாக இருக்கனால சல்லடையில் கொஞ்சம் உழுது கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் கையை வச்சு இப்படியே தேய்ச்சி விட்டுக்காங்க. நான் மிக்ஸியில் இப்போ நல்ல நைஸாக நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து ஒரு சில்வர் பிளேட்டில் நம்ம அப்படியே பாவை மாவை வந்து நல்லா உணர்த்திடணும். வெயிலெல்லாம் வைக்கக்கூடாது. இப்படி நிழல்லையே நீங்கள் வச்சு அப்பப்போ கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ கொழுக்கட்டை மாவு தயாராகிடுச்சு. நான் நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். இதுதான் பதப்படுத்திய மாவு. இது உங்களுக்கு இது விழுகுதே பாருங்கள், நல்ல ஒரு நைஸாக விழுகுது. மாவு வந்து இந்த பாருங்கள் கீழே போட்டோன்னா இப்படி புலபுலபுலான்ட்டு விழுகுது பாருங்கள். இதுதான் சரியான பக்குவம். நல்ல மாவு நல்ல நமக்கு ஒரு நாலஞ்சு மணி நேரம் அப்படியே நம்ம பிளேட்டில் உணர்த்திடணும். அப்பப்போ நம்ம கையாக நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லாட்டினா உங்களுக்கு மே அடிமாவு ஒரு மாதிரி பூசணம் பூத்த மாதிரி ஆயிரும். மாவு நல்லா காஞ்சிட்டான்னா இப்படி ஒரு கோலம் போடும் மாதிரி வரும் பாருங்கள். இந்த இதுதான் நமக்கு வந்து நல்ல மாவு காஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியும். ஈர மாவு இல்லைன்னா நமக்கு இப்படி இலை இழைக்க வராது. நல்ல காஞ்ச பிறகு தான் நமக்கு இப்படி கோடு போட வரும். ஈரமாவாக இருக்கும்போதே நம்ம அதிரசத்துக்கு பாகு காய்ச்சி அதை பிசைஞ்சு அதிரசம் சுடலாம். அப்புறம் நம்ம நல்ல காய வச்சு எடுத்த பிறகு இது கொழுக்கட்டைக்கு இடியாப்பத்துக்கு புட்டுக்கு நம்ம பலகாரங்கள் தேங்குழல் முறுக்கு செய்து கூட இந்த மாவை யூஸ் பண்ணலாம். நமக்கு இடியாப்பத்துக்கு கொழுக்கட்டைக்கெலாம் செய்யும்போது இந்த மாவில் நல்ல சூடு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியை விட்டு தான் நம்ம பிசைஞ்சு செய்யணும். இடியாப்பம் செய்யும்போதும் அப்படி தான், நல்லா கொதிக்கிற தண்ணி விட்டு பிசைஞ்சு இடியாப்பம் புழியணும். பாதகத்துக்கு மேல் மாவுக்கு கூட இந்த மாவை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து இந்த ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சு ஈரக்கை படாமல் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரொம்ப நாள் போகும். நம்ம இது வந்து ஒரு சதுர்த்திக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடிலாம் இதை நம்ம செய்து வச்சாதான் கொழுக்கட்டை செய்துக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கொழுக்கட்டை மாவு இடியாப்பம் மாவு எல்லாம் நமக்கு கடையிலே கிடைக்கும். வீட்டில் நம்ம இந்த மாதிரி மாவு திரித்து நம்ம செய்தோன்னா அதோட ருசியே தனியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.